காந்திக்கு முன்னாடியே வெள்ளக்காரனை எதிர்த்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினது ஒரு தமிழன். ஆசியாவிலேயே முதல் தொழிற்சங்க போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினது ஒரு தமிழன். உலகத்திலேயே மக்கள் பங்களிப்போட ஒரு சுதேசி கப்பலில் விட்டது ஒரு தமிழன். அது யாருன்னா நம்ம வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் கப்பல் விட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கப்பலை விடுறதுக்காக அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரு, எப்படியெல்லாம் நிதி திரட்டினாரு, எங்கெல்லாம் பயணம் பண்ணினாரு, இந்த தமிழர் கடலில் ஒரு தமிழன் கப்பல் விடுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு தனி வரலாறு. அந்த வரலாறு தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். வ.உ. சிதம்பரனாருக்கு முன்னாடி வங்காளத்தில் குலசேகரப்பட்டினத்தில் இப்படி சில இடங்களில் சில தனியார் கப்பல் கம்பெனிகளும் இருந்துச்சு. அது எல்லாமே பிரிட்டிஷ் அரசால் ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை ஆதிக்கம் செலுத்துறதுக்கு அவங்களுடைய பொருட்கள் விற்பனையும் அந்த வணிகமும் மிக பெருசு, அதுதான் காரணம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்த வ.உ. சிதம்பரனார் இதை பார்த்துட்டு அவங்களுடைய மிகப்பெரிய வணிகமாக இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்தை நாம் சுதேசியாக நடத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். கப்பல் போக்குவரத்து குறித்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைமுகங்களுக்கும் நம்மளுடைய சுதேசி கப்பல் போகணும். அப்படி போகிற பொழுது தான் நாம் நம்மளுடைய இழந்து போன எல்லா தொழில்களையும் மீட்க முடியும். அப்போ தான் நாம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வெல்ல முடியும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொல்லியே அவர் வந்து இந்த கப்பல் கம்பெனியை ஆரம்பிக்கிறார். வெள்ளக்காரனை எதிர்த்து சுதேசி கப்பல் விடணும்னு வ.உ.சி. முடிவெடுத்த உடனே அதுக்கு 10 லட்சம் ரூபா பட்ஜெட் தேவைப்பட்டுச்சு. 10 லட்சம் ரூபா அப்படிங்கிறது அன்னைக்கு பெரிய தொகை. மக்கள் பங்களிப்போட இந்த நிறுவனம் இருக்கணும் அப்படின்னு வ.உ.சி. விரும்பினார். ஒரு ஷேர் 25 ரூபா விலை வச்சு 40,000 ஷேராக விற்பனை பண்ணி மக்களுக்கிட்டேருந்து நிதி திரட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ராமநாதபுரத்தை சேர்ந்த வள்ளல் பாண்டித்துரத்தேவர் 2,000 ஷேர் வாங்கினார். கொல்கத்தாவில் 15,000 ஷேர் விற்கப்பட்டுச்சு. அதே மாதிரி மும்பையில் இருந்து 10,000 ஷேர் விற்று நிதி திரட்டினாங்க. கே.ஜே. முகமது பக்கீர் ஷேட் அப்படிங்கிற இஸ்லாமியர் 8,000 பங்குகளை வாங்கினார். வெள்ளக்காரனை எதிர்த்து சுதந்திர போராட்டத்துக்காக கப்பல் விட்டதில் கொடுக்கப்பட்ட மொத்த பணத்தில் 1/3 பங்கு இஸ்லாமியர்களுடையது. இது மட்டும் இல்லை, வ.உ.சி. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்ச உடனே அந்த கப்பல் கம்பெனி நலிவடைஞ்சது. அப்போ அதை மீட்கிறதுக்காக நிதி திரட்டப்பட்டுச்சு. அதுலேயும் 1/10 இஸ்லாமியர்களுடையது. முஸ்லீம்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்கிற யாருக்கும் இந்த வரலாறுலாம் தெரியாது. கப்பல் விடுறதுன்னு முடிவெடுத்த உடனே ஷாலைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனிகிட்ட இருந்து வாடகைக்கு எடுத்து விடுறதா தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. பணம் திரட்டி கம்பெனியை பதிவு பண்ணி சென்னையில் அதுக்கு ஒரு அலுவலகமும் எடுத்து கப்பல் விடுறதுக்கான தேதியும் குறித்த பிறகு பிரிட்டிஷ்காரங்களோட அழுத்தத்தால் கம்பெனிக்காரங்க பின்வாங்கிட்டாங்க. ஒட்டுமொத்த சுதேசி கம்பெனியை சேர்ந்தவங்களும் திகச்சு போய் நின்னப்ப வ.உ.சி. உடனடியாக கொழும்புக்கு போய் ஒரு கப்பலை வாடகைக்கு எடுத்துட்டு வந்தார். வாடகைக்கு கப்பல் எடுத்து நடத்துறது மூலமாக நிரந்தரமாக நடத்த முடியாது அப்படிங்கிறது அவருக்கு இதிலிருந்து தெரிஞ்சுது. உடனடியாக இனிமேல் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் கப்பலோடு தான் வருவேன் அப்படின்னு அவர் கிளம்பி போய் கொல்கத்தா, பம்பாய் அங்கே இங்கேன்னு அலைஞ்சி பல சுதேசி இயக்க தலைவர்களோட உதவியில் 2 கப்பல்களை வாங்கிட்டு அவர் தூத்துக்குடிக்கு வந்தார். மக்களுடைய ஆதரவில் சுதேசி கப்பல் ரொம்ப வெற்றிகரமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் கப்பல்களில் முதல்ல டிக்கெட் விலையை குறைச்சாங்க. அதுக்கு பிறகு இலவசமாகவே அறிவித்தாங்க. இது எல்லாவற்றுக்கு பிறகும் மக்களுடைய ஆதரவு சுதேசி கப்பலுக்கு தான் இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக பல சிக்கல்களை சுதேசி கப்பல் நிறுவனத்துக்கும் ஊழியர்களுக்கும் ஏற்படுத்தினாங்க. முதல்ல பயணிகளுக்கு ஏற்படுத்தினாங்க. சுங்க அதிகாரிகள் மூலமாக, மருத்துவர்கள் மூலமாக பயணிகளுக்கு பல தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. காலரா பரவிருக்கு, கப்பல் போக்குவரத்திலே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கடலில் போட்டுகளை விட்டு சுதேசி கப்பலில் மோத விட்டாங்க. சுதேசி கப்பலும் பிரிட்டிஷ் அரசாங்க கப்பலும் மோதிருச்சுன்னு ஒரு காரணத்தை சொல்லி முதல்ல பிரிட்டிஷ் கப்பல் தான் போகும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ரயில் நிலையத்திலிருந்து துறைமுகத்துக்கு வர்ற வழியில் சுதேசி கப்பல் பயணிகளை பல தொல்லைகளுக்கு உள்ளாக்குனாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்படி பல தொந்தரவுகளை கொடுத்தும் சுதேசி கப்பல் நடந்துகிட்டு இருந்தப்ப தான் கோரல் மில் போராட்டம் வந்துச்சு. கோரல் மில் தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் தான் ஆசியாவிலேயே தொழிலாளர்கள் சங்கமாக இணைஞ்சு நடத்தின முதல் போராட்டம். கோரல் மில்னா என்னன்னு பார்ப்போம். இந்தியாவில் பிரிட்டிஷ் கம்பெனிக்காரங்க பல கம்பெனிகளை உருவாக்குற மாதிரி தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆத்து தண்ணியிலிருந்து மின்சாரம் தயாரித்து அதிலிருந்து இயக்கிறதுக்கு ஒரு மில்லை உருவாக்குனாங்க. அந்த நிறுவனத்துடைய அடுத்த மில்லை தூத்துக்குடியில் உருவாக்குனாங்க. 15 லட்சம் ரூபா முதலீட்டில் உருவாக்கப்பட்ட அந்த மில்லுக்கு பேர் தான் கோரல் மில்.
அங்கே தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாவனாங்க. தொழிலாளர்களுக்கு வார விடுமுறை கிடையாது. உடல்நிலை சரியில்லாமல் லீவ் எடுத்தால் கூட மறுநாள் அவங்க வேலைக்கு வரக்கூடாது. காலையில் கைரேக தெரிகிற அளவுக்கு வெளிச்சம் வர்றதுக்குள்ளே அவங்க கம்பெனிக்கு வந்துடணும். கைரேக மறைகிற அளவுக்கு இருட்டின பிறகு தான் அவங்க வீட்டுக்கு போகணும். இப்படி பல விதமான கொடுமைகள் அங்கே நடந்துச்சு. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா பெரம்பால் அடிப்பாங்க. ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி பார்வையிட வர்றப்ப அவருக்கு முன்னாடி நடந்து போனாலே பெரம்படி உண்டு. அவ்வளவு மோசமா இருந்த அந்த தொழிலாளர்கள் வாவுசியாவோட வீரமான பேச்சுகளால ஈர்க்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட கொத்தடிமைகள் மாதிரி அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலாளர்களை திரட்டி அவங்களை போராட வச்சதே வாவுசி தான். வாவுசியும் சிவாவும் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினாங்க. போராட்டம் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து தினந்தோறும் அங்க வந்து பொதுக்கூட்டம் போட்டு அதுல வாவுசி பேசுவாரு. அந்த டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்டே கூப்பிட்டு நீங்க அங்க பேசக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சும் கேட்காம வாவுசி அந்த போராட்டத்துல தொடர்ச்சியா பங்கெடுத்தாரு. போராட்டத்துல பங்கெடுத்த தொழிலாளர்களுடைய குடும்பத்தினர் வறுமையிலையும் பட்டினியிலையும் வாடுறதை பார்த்த வாவுசி தன்னுடைய வழக்கறிஞர் நண்பர்கள், சுதேசி இயக்க தலைவர்கள், வணிகர்கள் எல்லாருக்கிட்டையும் நிதி திரட்டி ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அந்த போராட்ட காலத்துல உணவும் அளிச்சார். இந்த போராட்டம் மேலும் விரிவடைஞ்சு மதுரை மில்லையும் தொடங்கினாங்க. பல ஆங்கில நிறுவனங்கள்ல தொழிலாளர்கள் வேலை செய்ய மறுத்து போராடினாங்க. கிட்டத்தட்ட தூத்துக்குடியுடைய மொத்த மக்களும் அந்த போராட்டத்தை ஆதரிச்சாங்க. சிவகாசியில் இருந்தும் திருநெல்வேலியில் இருந்தும் போராட்டம் ஆரம்பித்த முதல் நாளே காவல்துறையினரை கொண்டு வந்து குவிச்சிருந்த போதும் மக்கள் வந்து இவங்களோட போராட்டத்தை ஆதரவு கொடுத்தாங்க. இந்த போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்கில அதிகாரிகளுக்கு வணிகர்கள் உணவுப் பொருட்களை கூட விற்பனை பண்ண மறுத்தாங்க. இலங்கையிலிருந்து அவங்களுக்கு உணவுப் பொருள் வந்துச்சு. பல இடங்களில் ஆங்கில அதிகாரிகளை தெருவில் பார்த்தா அங்கே போய் கோஷம் போட்டு தொழிலாளர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. வழக்கறிஞர் ரங்கசாமின்னு ஒருத்தர் மட்டும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஆதரிச்சாரு. அவர் சவரம் பண்ண போன ஒரு கடையில் அந்த சவர தொழிலாளி அவர்கிட்ட கேட்டார், நீங்க வந்து பிரிட்டிஷ் அரசை ஆதரிக்கிறீங்களாமே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர், ஆமா அதுக்கு என்ன, உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு. அப்படின்னா உங்களுக்கு நான் சவரம் செய்ய முடியாதுன்னு பாதியிலேயே அந்த வேலையை அவர் நிறுத்திட்டார். தூத்துக்குடியில் யாருமே அவருக்கு சவரம் செய்ய வராமல் அவர் ரயிலேறி திருநெல்வேலியில் போய் சவரம் பண்ணார். அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப ஒற்றுமையோட அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தினாங்க. இந்த பெரிய போராட்டத்துடைய விளைவாக கோரல் மில் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த போராட்டத்தின் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக நினச்சி சுதேசி கப்பல் கம்பெனியை பிரிட்டிஷ் அரசாங்கம் தாக்குதல் பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த போராட்டம் வெற்றியடைஞ்ச சில நாட்களில் சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பித்த மாதிரியே இவர் ஒரு சுதேசி நூற்பாலையும் ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு வாவுசிய கைது பண்ணாங்க. வாவுசிய கைது பண்ணதுக்காக திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாஞ்சில் நாடு எல்லா பகுதிகளிலும் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தில் மாணவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், எல்லா தரப்பை சேர்ந்தவங்களும் பங்கெடுத்தாங்க. அதுல துப்பாக்கி சூடு நடந்து ஒரு இஸ்லாமியர் உட்பட நாலு பேர் கொல்லப்பட்டாங்க. வாவுசி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு சுதேசி கப்பல் நிறுவனம் பல நெருக்கடிகளை சந்தித்து அதை திரும்பியும் மீட்கிறதுக்காக நிதி திரட்டி சில முயற்சிகளை பண்ணாங்க. ஆனா வாவுசி சிறையில் இருந்தாரு, அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அந்த கப்பல் நிறுவனம் நலிவடைஞ்சது. தன்னுடைய வாழ்க்கையில அந்நிய துணி எதிர்ப்பு, தொழிற்சங்க போராட்டம், சுதேசி நீராவி கப்பல்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய பொருளாதார இலக்குகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து எதிர்த்து ஒரு மாபெரும் வேலையை வாவு சிதம்பரனார் பார்த்தாரு. சுதேசி கப்பல் நிறுவனத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது. விடுதலைக்காக ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தப்ப பொருளாதாரத்தை கைப்பற்றி தற்சார்பா எழுந்து நிற்கிறது தான் விடுதலையை முடிவு செய்யும்னு வாவுசி திட்டமிட்டார். அவர் கப்பல் கம்பெனி மட்டும் இல்லைங்க, நாம இழந்த நம்மளுடைய எல்லா தொழில்களையும் மீட்கணும்னு பேசினவர். அதுக்கு தொடக்க புள்ளியாக தான் சுதேசி கப்பல் நிறுவனத்தை அவர் உருவாக்கினார். அந்நிய துணி எதிர்ப்பு, தொழிலாளர்கள் போராட்டம், சுதேசி கப்பல், எல்லா தொழில்களையும் மீட்கணும் அப்படின்னு அவர் திட்டமிட்டு செயல்பட்டார். அவர் பேசின தற்சார்பு பொருளாதாரத்துடைய தேவை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சுதந்திர ஊடகமான மெட்ராஸ் ரிவ்யூவை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.